ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இப்போது திருச்சி கிளம்பிகிட்ருக்கோம். யார் யார் பார்த்தீங்கன்னா, அம்மா, பாப்பா, தம்பி, அப்புறம் நான், நாலு பேர் வந்து எங்கள் காரில் திருச்சிக்கு போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னா, தம்பியை வந்து ஹாஸ்டலில் சேர்த்துருக்காங்க. ஏன்னா முதல்ல வந்து தம்பி வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் சரியான ஃபுட்டு ஹாஸ்டல் சரியாக இல்லைனால இப்போ அதை ரிலீவ் பண்ணிவிட்டு இப்போ திருச்சியில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் திருச்சியில் ஒரு ஹாஸ்டல் பார்த்து அங்கே சேர்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இதில் கரூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நிறையா வாய்க்கால் நிறையா இருந்தது. ஃபுல்லாக வாய்க்கால் ஃபுல்லாக தண்ணியாக பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி பச்சை பசையில் இருந்தது எல்லாம் சுற்றி நிறைய வாய்க்கால்கள் பார்த்தோம். ஹீரோ டு திருச்சி போகும்போது பாப்பா வந்து காலையில் சீக்கிரம் இருந்துச்சுனால டயர்டாகி தூங்கிட்டா. அதுக்கப்புறமா நாங்கள் திருச்சி பக்கத்தில் போகும்போது பெரிய ஆறு பார்த்தோம். என்ன பாருன்னு தெரியல. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன ஆறு அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக இருந்தது, அதாவது கொஞ்சமாக தான் தண்ணி இருந்தது. அதான் பக்கத்தில் டவுனில் உள்ளே போக போக ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக ஜாலியாக இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு வந்து புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா. இந்த பொம்மை என்னதுன்னா என்னோடய பேபி ஷவர் அப்போ ஒரு ஆண்டி வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்த பொம்மை வந்து பாப்பாவுக்கு இப்போ வந்து ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. அதை வச்சு விளாண்ட்ருந்தா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், போக போக தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. என்ன ஆறு அப்படின்னு தெரியல. சரி, தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பாப்பா வந்து மற்ற குட்டி பிள்ளைங்க மாதிரி ரொம்ப சேட்டெல்லாம் பண்ண மாட்டாள். ரொம்ப அமைதியான பொண்ணு. ஸோ காரில் வந்து அவளுக்கு பிடிச்ச பொம்மை வச்சு ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தா. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் காலையில் சாப்பிடல. சரி, சாப்பிட்டுட்டு அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புகாரி ஹோட்டல் போயிருந்தோம். ஸோ அம்மா வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தாங்க, தம்பி வந்து மட்டன் பிரியாணி, நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ பாப்பா சாப்பிடுவா அப்படின்னு ஃப்ரைட் ரைஸும் ஃபிஷ் ஃபிங்கர்ஸும் வாங்கியிருந்தோம். நானும் பாப்பாவும் அதை சாப்பிட்டோம். அம்மா அப்பாவும் அம்மாவும் தம்பியும் அதை சாப்பிட்டாங்க. ஸோ இதுதான் ஹாஸ்டலு. அவனுக்கு தேவையான அளவு ரூம் வந்து நல்லாவே இருந்தது. அதேமாதிரி காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாகவே இருந்தது. ஸோ ஃபேனு லைட்டு எல்லாமே அவங்களே போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம என்ன அப்படின்னா வேணுங்கிறது காட் மட்டும் வாங்கணும், அவ்வளோதான். ஸோ ஒரு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ தம்பியை வந்து மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக. அம்மாவும் அந்த அம்மாவும் பாப்பாவும் ரொம்ப டயர்டாகிட்டாங்க ஹாஸ்டல் தேடி தேடி. பாப்பா பார்த்தீங்கன்னு தெரியும் எவ்வளோ டயர்டாகி தூங்குற இதில் இருக்காது. ஸோ கொஞ்சம் நேரம் போனோடனே அம்மாவும் பாப்பாவும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வீட்டு பக்கத்தில் போகும்போது தான் அம்மாவும் பாப்பாவும் எழுந்திரிச்சாங்க. பாப்பாவுக்கு வந்து ரொம்ப டயர்டு. ஏன்னா மதியானம் கொஞ்சம் தான் சாப்பிட்டா, காலையிலும் சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் டயர்டு. அதுவும் இல்லாமல் பயங்கர ஆட்டம். அங்கே போய் ஹாஸ்டல் தேட்டர் இடத்துல அங்கெல்லாம் குட்டி பசங்களாம் நிறையா இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து பயங்கர ஆட்டோம். அதனால் பயங்கர டயர்டாயிட்டா. நாங்கள் வீட்டுக்கிட்ட போகும்போது 9:30 பக்கம் ஆயிடுச்சு. ஸோ வீட்டு பக்கத்தில் வந்து அங்கே இந்த தேர்ஸ்டேனால வந்து சந்தை போடுவாங்க. வாங்கலன்னா அம்மாவுக்கு முடியல, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு டைரெக்டாக போயிட்டோம். ஸோ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.